Hi and hello, welcome to our channel. இன்னைக்கு நாம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா யூனிட் 1ல பிகாக் வால்யூம் 2ல இருக்கிற பேலட்டை பத்தி தான் பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி நான் ரெண்டு பார்ட் இதுல அப்லோட் பண்ணியிருக்கேன் பேலட் சம்பந்தமா. சோ அதை பார்க்காதவங்க மேல இருக்கிற ஐகார்டை யூஸ் பண்ணி பாருங்க, அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த கனெக்ஷன் புரியும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஸ்க்ரீனில் தெரியுது அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ மூவ் ஆன் டு த டாபிக். நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பேலட் எதுனா த ராபின் குட் ஃபெல்லோ அப்படின்ற பேலட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் திரும்ப திரும்ப நம்ம வீடியோவை போட்டு பாருங்கள். ஏன்னா இதில் மொத்தம் 45 பேலட்ஸ் இருக்குது, இது நடத்தவே நமக்கு 1 வீக்குக்கு மேலே ஆகிடும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகிறேன், எனக்கே அது தெரியுது. பட் நீங்கள் அதை நம்ம வீடியோவை திரும்ப திரும்ப நீங்கள் போட்டு போட்டு கேட்டிங்கன்னா அதில் உள்ள ஸ்டோரி உங்களுக்கு புரியும், இன்ஃபர்மேஷன் புரியும். ஸோ லெட்ஸ் கோ டு த டாபிக். த ராபின் குட் ஃபெல்லோ அப்படின்ற பேலட்டில் இந்த ராபின் அப்படிங்கிறது ஒரு ஸ்பிரிட். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேரி லேண்ட் ஆப்ரன் அப்படின்ற இடத்துல இருக்குது. ஸோ ஆப்ரன் அப்படிங்கிறது ஒரு ஃபேரி லேண்டு, அந்த இடத்துல இது இருக்குது. இந்த ஸ்பிரிட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா யாரு கண்ணுக்கும் தெரியாது. ஸோ ஸ்பிரிட்னாவே தெரியாது தானே, யாரு கண்ணுக்கும் தெரியாது. ஒளிஞ்சு இருந்து நிறைய கலவரங்களை இது உண்டாக்கும், அதுதான் இந்த பேலட்டோட ஸ்டோரி. இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் கேன் ஃப்ளை ஃபாஸ்டர் தென் லைட்டனிங், லைட்டனிங்கோட ஃபாஸ்டாக இது வந்து பறக்குமா. ஸோ அந்த அளவுக்கு இதுக்கு ஒரு சக்தி இருக்கு. அடுத்தது இது வந்து பீப்புளை அதோட பவரை வச்சு அது அந்த கண்ணுக்கு தெரியாதுன்றதை யூஸ் பண்ணி அது வந்து எல்லா மக்களையும் எப்போ பார்த்தாலும் பயமுறுத்திட்டே இருக்கும், அங்கங்கே பிரச்சனைகளை உண்டாக்கிட்டே இருக்கும், அதான் இதோட ஸ்டோரி. இட் கேன் சேஞ்ச் இட் செல்ஃப் டு அன் ஆக்ஸ், எ ஹவுண்ட் அண்ட் எ ஹார்ஸ். ஸோ இது வந்து இதோட உருவத்தை ஆக்ஸாவோ இல்லை ஹவுண்டாவோ இல்லை ஹாஸாவோ மாற்றிக்கும். ஹவுண்ட்னா வேட்டையாடுற நாய்கள். ஸோ அந்த மாதிரிலாம் அதோட உருவத்தை மாற்றிக்கும். இது வந்து யாராவது ரெண்டு பேர் கேக் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த கேக்கை இது பிடுங்கி சாப்பிட்றோம். ஸோ அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க, நீ தான் சாப்பிட்டே நீ தான் சாப்பிட்டேன்னு. அதே மாதிரி ஒயின் சாப்பிட்றவங்கள்ட்டையும் போய் அது ஒயினை குடிச்சிட்டு குடிக்கிற ரெண்டு பேர்த்தையும் சண்டை போட விட்டுரும். அடுத்தது மெய்டு, மெய்டுனா சர்வெண்ட்டு. எந்த ஒரு வீட்டில் அந்த ஃபேரிலேண்டில் இருக்கிற வீட்டில் இருக்கிற மெய்டன் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இது வந்து கிஸ் கொடுத்துரும். ஆனால் அந்த மெய்டன் வந்து முதலாளி தான் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே சண்டை வரும். இந்த மாதிரி பெரிய பெரிய கலவரம், சின்ன சின்ன கலவரம் எல்லாத்தையும் இது உருவாக்கிட்டு இருக்கும். அடுத்தது அந்த ஃபேரிலேண்டில் யாராவது நியூவாக மேரேஜ் ஆகி வந்திருந்தாங்கன்னா அந்த உமனோட காலை வந்து என்ன பண்ணிடுனா கட்டி போட்டுரும். ஸோ எல்லாரும் அந்த வீட்டுக்காரர் தான் அந்த உமனை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அந்த வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போடுவாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வரும். ஸோ அந்த மாதிரி இது பண்ணும். அடுத்தது அந்த ஃபேரி லேண்டோட குயின் கிட்ட போய் தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்துரும். ஸோ அதனால அந்த குயின் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா தப்பான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால மக்களுக்கும் அந்த குயினுக்கும் இடையில நிறைய பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லாமல் அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இதெல்லாம் திருடிட்டு வந்து இங்கேருந்து அங்கே எடுத்து போடுறோம், அங்கேருந்து இங்கே போடுறோம். அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு நியூ பார்ன் பேபி, அப்போ தான் பிறந்த ஒரு குழந்தை எடுத்துகிட்டு போய் எல்ஃப் அப்படின்ற ஒரு இடத்துல போட்டுட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் இது உருவாக்கும். இது லாஸ்ட்டாக எப்படி கத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊ ஊன்னு கத்தும். அந்த பேயெல்லாம் வரும்போது நமக்கு ஒரு சவுண்டு கொடுப்பாங்கல்ல பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுக்கு அப்போ கத்தி எல்லாத்தையும் பயமுறுத்தும். ஸோ இதுதான் அதோட ஸ்டோரி. இதோட ஸ்டார்டிங் லைன் பாருங்க, ஃப்ரம் ஆப்ரியான் இன் ஃபேரி லேண்ட், அதுதான் இதோட ஸ்டார்டிங் லைனாகவே இருக்கு. லாஸ்ட் லைன் பாருங்க, த்ரூ வுட்ஸ் த்ரூ லேக்ஸ் த்ரூ ஃபோக்ஸ் த்ரூ பிரேக்ஸ், அதாவது காடுகளுக்கு நடுவில், ஏரிகளுக்கு நடுவில், ஃபோக்ஸ்னா புகை அதுக்கு நடுவில், கிளைகளுக்கு நடுவுலலாம் இது இருக்கும். இது வந்து எப்போ பார்த்தாலும் அந்த பேலட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஒரு ஸ்டான்ஸாவிலையும் லாஸ்டில் ஊ ஊ அப்படின்ற சவுண்டு கொடுத்துட்டே வருவாங்க. அதை அப்படி சொல்லி பயமுடுத்தும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த பேலட்டோட லாஸ்ட் லைன்லையும் லாஸ்ட்டாக அந்த சவுண்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பேலட்டு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சிவி சேஸ் அப்படின்ற ஒரு பேலட்டு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. இந்த பேலட்லேருந்து நமக்கு ஆல்ரெடி க்வெஸ்சன்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ சிவி சேஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவி அப்படிங்கிறது சிவியாட் அப்படின்ற நேம்லேருந்து டெரிவ் ஆகி வந்திருக்கு. இந்த சிவியாட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹில்லோட பேர். ஸோ சிவியாட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்டில் இருக்குது. ஸ்காட்லாண்டில் இருக்கிற ஒரு மலை தான் சிவியாட்டு. அந்த சிவியாட்டில் சேஸ் அப்படின்னா ஹண்டிங் பண்ணுறது, வேட்டையாடுறது. இப்போது ஏர்ல் ஆஃப்
பெர்சி அப்படின்றவர் நார்த்தம்பர்லாண்டோட ஏர்ல். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு நாள் சம்மர் டே அன்னைக்கு இந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற ச்வியட்ன்ற ஹில்லுக்கு வேட்டையாடுறதுக்காக வராரு, ஹண்டிங்காக வராரு. அந்த அந்த லேண்டில் அந்த ஹில்ல என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அப்படின்ற ஒரு மேல் டியர், அதுதான் ரொம்ப ஃபேமஸ் அந்த அந்த ஹில்லில். ஸோ அதை வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிறவங்க ரொம்ப பாதுகாப்பாக ப்ரீசியஸாக வச்சு பாதுகாத்துக்கிட்டு வர ஒரு விஷயம். அதை வந்து ஏர்ல் ஆஃப் பெர்சி வந்து வேட்டையாடுறதுக்காக வந்திருக்காரு. ஸோ அங்கே ஸ்காட்லாண்டோட ஏர்ல் யாருன்னு பார்த்தீங்கன்னா டஃப்லஸ். ஸோ அவங்க அவருக்கு அந்த நியூஸ் போகுது, அவர் வார்ன் பண்ணுறாரு, நியூஸ் அனுப்புகிறாரு, எங்கள் காட்டுக்கு நீ வராத, வந்தால் பெரிய ப்ராப்ளம் ஆகும்னு அனுப்புகிறாரு. ஆனால் அதெல்லாம் ஏர்ல் ஆஃப் பெர்சி வந்து காதலியே வாங்கிக்கல. ஸோ ஒரு மண்டே அன்னைக்கு அவங்களோட ஹண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மண்டே ஆஃப்டர்நூனுக்குள்ள ஒரு 100 ஃபேட் பக்ஸை கொன்று அதை சமைச்சு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு திரும்பவும் வேட்டைக்கு கிளம்புறாங்க. ஸோ அவங்களோட ஒர்க்கே அங்கே கொள்றது, டியரை எல்லாத்தையும் கொள்றது, ஸோ அதை நல்லா சாப்பிட்றது, திரும்ப வேலைக்கு போகிறது, இது அவங்களோட ஒர்க்காக இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து அந்த டியர் கத்துற சவுண்டு, இவங்க வேட்டையாடுற சவுண்டு, இதெல்லாம் அந்த மலை ஃபுல்லாக எக்கோ கேட்குது. ஸோ இதை பார்த்துட்டு இருக்க ஏல் ஆஃப் டஃப்லர்ஸ் வந்து இனிமேல் இதை பொறுத்துட்டு இருக்க முடியாது, இதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2000 ஸ்காட்டிஷ் பியர்ஸ் மேனை கூட்டிகிட்டு போகிறாரு. இவர் போய் எங்க நிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்வீட் அப்படின்ற ரிவர் பக்கத்துல நிக்கிறாரு. இதுதான் பார்ட் ஒன்னோட ஸ்டோரி. இதுல பார்ட் பார்ட்டா நமக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. பார்ட் ஒன்னுல இந்த போருக்கான ரீசன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்ட் டூ பாருங்க. ஏர்ல் ஆஃப் டஃப்லஸ் வந்து நிக்கிறாரு. அவர் எப்படி வந்து நிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மில்க் ஒயிட் ஸ்ட்ரீட் அப்படின்னா குதிரை, அதுல வந்து நிக்கிறாரு. அவர் வந்தோடனே சொல்றாரு, வேணா நீ, நான் ஏற்கனவே எச்சரிச்சேன், நீ ஆனா அதை கேட்கல, வேட்டையாடிட்டு இருக்க, இப்ப வந்து என்கிட்ட சரணடைஞ்சிரு, நான் கூட்டிட்டு போ, எங்க மன்னன் ஸ்காட்லாண்டோட மன்னன் ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போறேன், அவர் உனக்கு ஒரு ரேன்சமா தொகை மட்டும்தான் கேட்பாரு, கொடுத்துட்டு உங்க மன்னன் ஹென்றி ஃபோர்த் வந்து கூட்டிட்டு போயிடுவாரு, இதுக்கு மேல இந்த பிரச்சனை வேணா வந்துரு அப்படின்னு அவன் கூப்பிடுறான். பட் பெர்சி வந்து அதெல்லாம் முடியாது, என் நாடு பெரிய நாடு, உன்கிட்ட போய் நான் வந்து, அதாவது உனக்கு அடிமையா நான் வந்து நிக்கிறதா, என்னால முடியாது, ஸ்காட்லாண்ட்ல பிறந்த எவனுக்கும் நான் வந்து அடிமையா நிக்க மாட்டேன், அடிபணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி ஓகே, அப்படியும் நிக்க வேணாம், நம்ம இந்த விஷயத்துக்காக நம்மளோட படைகள் அடிச்சுக்க வேணாம், நம்ம மட்டும் சண்டை போட்டுக்கலாம், சிங்கிள் காம்பேட் வச்சுக்கலாம், நீ ஜெயிச்சுனா நீ இந்த இடத்த எடுத்துக்கோ, நான் விட்டுட்டு போயிடுறேன், சப்போஸ் நான் ஜெயிச்சனா நீ இந்த இடத்த விட்டுட்டு நீ போயிடணும் உன்னோட நாட்டுக்குன்னு சொல்றாரு. அதையும் ஏர்ல் ஆஃப் பெர்சி ஒத்துக்கல. ஸோ அவர் ஒத்துக்காததுக்கு முன்னாடி விதரிங் டன் அப்படின்ற ஒரு சோல்ஜர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த சிங்கிள் காம்பேட்டுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், ஏன்னா சிங்கிள் காம்பேட் பண்ணும்போது எங்க கிங்குக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நான் போய் கிங் ஃபோர்த்துக்கிட்ட என்ன சொல்ல முடியும், அவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, நாங்க கைகட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னு சொல்ல முடியுமா, ஸோ அதனால நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன், எங்க மன்னனும் இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிடுறான் விதரிங் டன் அப்படின்றவன். ஸோ அந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் அந்த போட்டி போருக்கான அடுத்த மூவ். ஸோ அடுத்து பார்ட் த்ரீல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சண்டை ஆரம்பிக்குது. ஆரம்பிச்ச உடனே 4 ஸ்காட்ஸ் ஸ்லை, அதாவது 4 ஸ்கோர் அப்படின்னா என்னன்னா 20 அர்த்தம். இங்க 4 அப்படின்னா 4 × 20 = 80 ஸ்காட்லாண்டோட ஸ்பியர்மேனை அங்கிருந்து அம்பு விட்டு கொண்டுட்டாங்க. ஏன்னா இவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் ஸ்பியர்மேன், ஈட்டியும் கேடயமும் வச்சிருக்கவங்க ஸ்காட்லாண்ட் சைடு இருக்கிறவங்க. இங்கிலாந்து சைடு இருக்கிறவங்க எல்லாம் போமன், அவங்க வந்து ஏரோ விடுறதுல ரொம்ப சிறந்தவங்க. ஸோ இப்போ அவங்க ஆரம்பிச்சிக்கும் போதே இங்க இருக்கிற ஸ்காட்லாண்ட்ல இருக்கிற ஒரு 80 பேத்தை ஒரே இதுல கொண்டுட்டாங்க. ஆனா டஃப்லஸ் வந்து இதை பார்த்து ஷாக் ஆயிட்டான், இருந்தாலும் மனம் தளராம அடுத்த அடி எடுத்து வைக்கிறான். ஈல்டு தி லார்ட் பெர்சி ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் த ஸ்காட்டிஷ் கிங், நான் இப்பவும் சொல்றேன், நீ வந்து சரணடைஞ்சிரு, நம்ம இந்த சண்டை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு ஆரோ வந்து விண்ணுல இருந்து வர ஒரு ஆரோ வந்து அவரோட ஏர்ல் ஆஃப் டஃப்லஸோட நெஞ்சை வந்து குத்துது. ஸோ அவர் அந்த இடத்துல இறக்குறாரு. இறக்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இறந்தாலும் பரவாயில்ல, இந்த சண்டையை விடாதீங்க, நம்ம ஸ்காட்லாண்டு வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முன்னேறி போங்க, நீங்க சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு சாகிற நிலைமையில இருக்காரு. ஸோ அவரை தூக்கி ஏர்ல் ஆஃப் பெர்சி வந்து அவரோட கையில வச்சுக்கிட்டு, நீ எவ்வளவோ சொன்ன, நான் கேட்கல, ஸோ என்னோட தப்பை இப்பதான் நான் உணர்றேன், நம்மளால வந்து நிறைய பேர் இப்ப இறந்துட்டாங்க,
ஸோ நான் வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஆனா உன்னோட உயிரை என்னால் தீர்ப்பு தர முடியாத நிலைமையில நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டே இருக்கும்போது ஏர்ல் ஆஃப் டஃப்லஸ் இறந்துட்டாருன்ற விஷயத்த அவங்களோட ஸ்காட்டிஷ் படைவீரர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுல ஒருத்தர் சர் ஹக் மவுண்டகோமரி அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, இவர் வந்து ஏர்ல் ஆஃப் டஃப்லஸோட தங்கச்சி பையன். ஸோ இன்னும் அவருக்கு கோபம் வருது. ஸோ அந்த கோபத்துல ஈட்டியை எடுத்துட்டு வந்து ஏர்ல் ஆஃப் பெர்சி மேல குத்துறாரு. அவர் குத்துன ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடுக்கு ஈட்டி வந்துருது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா குத்திட்டாரு. ஸோ ஏர்ல் ஆஃப் பெர்சியும் இறந்துட்டாரு. ஸோ ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க பார்ட் த்ரீல. அடுத்து பார்ட் ஃபோர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த சைடு யார் இறந்துருக்காங்க அந்த சைடு யார் இறந்துருக்காங்க அப்படின்ற கணக்கு எடுப்பாங்க. இப்போ இங்கிலாந்து சைடு யார் யார் இறந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்ல் ஆஃப் பெர்சி இறந்துட்டாரு, அவர் கூட வந்த சர் ஜான் ஆஃப் எக்கர்டன், சர் ராபர்ட் ராட்லிப், சர் ஜான், சர் ஜேம்ஸ், சர் ஜார்ஜ், சர் ரால்ஃப் ரஃபே அண்ட் விதரிங்டன். இந்த சண்டை உருவாகிறதுக்கு காரணம், முக்கிய காரணமே இந்த விதரிங்டன் தான். இவங்க எல்லாரும் இறந்துட்டாங்க. மீதி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53 மெம்பர்ஸ் தான் அங்கே இருக்காங்க. 53 போமேன் தான் அங்கே இருக்காங்க. ஸோ இவங்க இறந்தவங்களோட நேமை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது இங்கே ஸ்காட்லாந்து சைடு எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சர் ஹக் மவுண்டகோமரி, சர் சார்லஸ் முரே, சர் டேவிட் லேம், லார்ட் மேக்ஸ்வெல், இவங்க எல்லாரும் இறந்துட்டாங்க. மீதி இவங்க சைடு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 55% ஆஃப் ஸ்பியர்ஸ்மேன் தான் இருக்காங்க. அடுத்தது பார்ட் 5. இதுல என்ன நமக்கு சொல்றாங்க அப்படின்னா, இந்த சைடும் அந்த சைடும் இப்ப ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க, இத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்ற நியூஸ் போகுது. ஸோ ஸ்காட்லாண்ட்ல ஈடன்பர்க்ல கிங் ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்காரு. அவரும் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு, ஏர்ல் ஆஃப் டஃப்லஸ் மாதிரி ஒரு வீரனை நம்மளால பார்க்க முடியாது, அவரை இழந்ததை வந்து நான் ரொம்ப துக்கமா நினைக்கிறேன் அப்படின்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. அடுத்து இங்கிலாந்து சைடில் ஹென்ரி 4th இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஏர்ல் ஆஃப் பெர்சி மாதிரி ஒரு வீரனை எங்குமே பார்க்க முடியாது, அவர் வந்து ஒரு 500 வீரர்களுக்கு சமம். ஸோ இதுக்காக நான் வந்து ஸ்காட்லாண்டை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹம்பிள் டவுன் அப்படின்ற இடத்துல போய் ஸ்காட்லாண்டு கூட சண்டை போடுறாரு. அங்கே ஒரு 50 knights கொள்றாரு, ஒரு 1000 மேனை வந்து கொள்றாரு. ஸோ இதோட இந்த கதை முடியுது. இந்த கதையை இந்த பேலட்டை ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்லி ஆரம்பிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாதாரண இந்த சண்டை, இந்த சிவிச்சஸ்ன்ற போர் ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான், ஆனா இதுக்காக சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது நம்ம நாட்டுல பிறக்காத குழந்தை கூட இதை நினைச்சு கவலைப்படும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான கதை இது, மோசமான ஸ்டோரி இது அப்படின்னு சொல்லிதான் இந்த கதையை ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் அதோட ஸ்டோரி. அடுத்து இதோட ஸ்டார்டிங் லைன் பாருங்க, காட் ப்ராஸ்பர் லாங் அவர் நோபல் கிங், அவர் லைஃப்ஸ் அண்ட் சேஃப்டிஸ் ஆல், அதான் அதோட ஃபர்ஸ்ட் லைன். அடுத்தது லாஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா, அண்ட் கிராண்ட் ஹென்ஸ் ஃபோர்த் தட் ஃபோல் டிபேட் ட்விஸ்ட் நோபல் மேன் மை சேஸ் அப்படின்னு சொல்லி இதை முடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது த கே கோஷாக் அப்படின்றது தான் பார்க்க போறோம். இதுல வந்து என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்ட் வில்லியம் அப்படின்னு ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் வந்து சதர்ன்லேண்டு அதாவது ஸ்காட்லாண்டை சேர்ந்தவர். அவங்களுக்கு ஒரு பொண்ணு, ஒரு லவ்வர் இருப்பா, பிலவுடு இருப்பா, அவ வந்து இங்கிலாண்டை சேர்ந்தவர். ஸோ ஸ்காட்லாண்டுக்கும் இங்கிலாந்துக்கும் எப்பவுமே சண்டை நடந்துகிட்டே இருக்கும். எப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது, எப்படி இவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிறதுன்னு தெரியாது. ஸோ அதுக்காக இந்த கோஷாக் அப்படின்னா என்னன்னா, அது வந்து ஒரு பேர்டு, ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட தூது போகிற ஒரு பேர்டு. பட் இதில் எந்த பேர்டுலாம் தூது போகாது. இவன் வந்து இந்த லார்ட் வில்லியம் வந்து என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா, ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு லெட்டர் போட்டிருப்பான், உன்னை பார்க்காம என்ன இருக்க முடியல, நான் சாக போறேன் அப்படின்னு லெட்டர் போட்டிருப்பான். அதுக்கு அந்த பிலவுட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீ சாக வேணாம், நான் வந்துடுறேன், இங்கிலாந்துல இருக்கிற மேரி கிர்க் அப்படின்னா சர்ச்சு, அந்த சர்ச்சுக்கு நான் வந்துடுறேன், ஸோ நீ சாகாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரையும் ரிங்கையும் அந்த கோஷாக்ன்ற பேர்டுகிட்ட கொடுத்து அனுப்புவா. ஸோ அது போய் அங்கே சேர்ந்துரும். அதை பார்த்துட்டு அவன் சாகாம உயிரோட இருப்பான். ஸோ இவன் எப்படி போறது அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருப்பான். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கிலாந்துக்கும் ஸ்காட்லாண்டுக்கும் பயங்கரமாக சண்டை நடந்ததுனால இங்கேருந்து அங்கே யாரும் போக முடியாது, அங்கேருந்து இங்கே யாரும் வரவும் முடியாது, அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தது. ஸோ இவ போய் அவங்க அப்பா கிட்ட என்ன கேட்பாள் அப்படின்னா, நான் இறந்துட்டேன்னா அட்லீஸ்ட் என்னோட பாடியாவது கொண்டு போய் அந்த இங்கிலாந்தில் இருக்கிற மேரி கிர்க்ன்ற சர்ச்சில் போதைங்க, அதுதான் என்னோட கடைசி ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இவ 3 நாளைக்கு எழுந்திருக்காத மாதிரி தூக்க மாத்திரை சாப்பிட்ருவா. ஸோ என்ன பண்ணாலும் 3 நாளைக்கு எழுந்திருக்காத மாதிரி மெடிசன் ரெடி பண்ணி
அதை அவ சாப்பிட்டுருவா. ஸோ எப்படி அவ ரெடி பண்ணுவா அப்படின்னா, அவங்க அப்பா மெடிக்கல் லைன்ல மெடிக்கல் ஃபீல்டில் இருப்பாரு. ஸோ அதனால அவளுக்கு அந்த விஷயங்கள் கொஞ்சம் தெரியும். அதனால அதை ரெடி பண்ணி அவ சாப்பிட்டுருவா. ஸோ இவ செத்து சாப்பிட்டுட்டு செத்துருவா, செத்த மாதிரி இவ இருப்பா. அவ செத்தது உண்மையா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க வீட்டில் வேலை செய்யற ஒரு மெய்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லெட்டு பேர்னிங் லெட், அதாவது லெட்டு சயின்ஸ்ல நம்ம கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை நல்லா எரிய வச்சு அதை வந்து மூஞ்சிலெல்லாம் ஊத்தி பார்ப்பாங்க. அப்பவும் அவளுக்கு அந்த மெடிசன் போட்டிருக்கிறதுனால அவன் முழிக்க மாட்டான். ஸோ இவ செத்துதான் போயிட்டா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி, இவ கூட பிறந்த 7 பிரதர்ஸும் அவளை வந்து ஒரு ஓக் காஃபின், காஃபின்னா சவப்பெட்டி, அதுக்குள்ள வச்சு தூக்கிட்டு போய் செட் மேரி கிரிக் அப்படின்ற சர்ச்சில் போட்டுடுறாங்க. ஸோ அங்கே இங்கிலாந்துக்காரவங்க அவளை புதைக்கிறதுக்காக வரும்போது லார்ட் வில்லியமும் அங்கே வருவான். அவள் வந்து என்ன பண்ணுவான்னா, அந்த காஃபினை திறந்துட்டு ஷீட்டெல்லாம் எடுத்துட்டு அவளுக்கு கிஸ் பண்ணுவான். கிஸ் பண்ணோடனே அவள் முழிச்சிருவாள். ஸோ 3 நாளாக அவள் தூக்கத்திலே தான் இருந்திருப்பாள். அது இப்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஸோ இதுதான் அதோட ஸ்டோரி. இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங் லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓ வெல்லிஸ் ஒன் மே கே அப்படின்றது தான் இதோட ஸ்டார்டிங் லைன். இதோட லாஸ்ட் லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஐ ஹாவ் ஃபாஸ்டர்டு 3 லாங் டேஸ் ஆல் ஃபார் யுவர் ஷேக் அண்ட் மைன் அப்படிங்கிறது தான் இதோட லாஸ்ட் லைன்ஸ். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தாமஸ் த ரெய்மர் அப்படின்ற பேலட் தான் பார்க்க போகிறோம். தாமஸ் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ப்ராஃபிட், அதாவது அவர் ஒரு துறவி. அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹண்டல் பேங்க் பக்கத்தில் எல்டன் ட்ரீயில் கீழே படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஒரு பொண்ணு வரா. அவள் வந்து ஸ்கர்ட் என்ன கலரில் போட்டிருக்கான்னா, க்ரீன், அதாவது கிராஸ் க்ரீன் கலரில் சில்க் கிளாத் போட்டிருக்கான். அந்த புல்லு கலர்னு சொல்லுவாங்கள்ல அந்த கலரில். ஸோ அவளை மேலே போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸுக்கு பேர் மேண்டில். அது என்ன கலரில் போட்டிருக்கா அப்படின்னா, வெல்வெட் கலரில் போட்டிருக்கா. அவள் வந்து அந்த குதிரை வந்து எப்படி இருந்ததுன்னா, மில்க் ஒயிட் கலரில் இருந்துச்சு. அந்த குதிரையில் 950 பெல்ஸ் கட்டியிருந்தாங்களாம். ஸோ 950 பெல்னா 950 பெல் இருந்துச்சா அந்த இதில். ஸோ இந்த பொண்ணை பற்றி இப்படி தான் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இந்த பொண்ணை பார்த்த உடனே அவன் அந்த தாமஸ் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, மேரி குயின் ஆஃப் ஹெவன், அதாவது ஹெவன்லேருந்து ஒரு குயினே இறங்கி வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த குயினோட பேர் மேரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்கிறான், இல்லை நான் மேரி குயின் ஆஃப் ஹெவன் இல்லை, குயின் ஆஃப் ஃபேர் எல்ஃப் லேண்ட் அப்படின்றா. எல்ஃப் லேண்ட்லேருந்து வர ஒரு குயின் தான் அப்படின்றா. ஸோ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த பொண்ணோட கையில் கிஸ் பண்ணுறான். அந்த பொண்ணுக்கு யார் கிஸ் பண்ணாலும் அந்த பொண்ணுக்கு 7 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ரூல். ஸோ அதுக்காக அவனை 7 இயர்ஸ் எனக்கு நீ சர்வீஸ் பண்ணணும் வா அப்படின்னு எல்ஃப் லேண்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். போகிற வழியில் 3 வழி காமிக்கிறா. ஒன்று ரொம்ப ஹார்டாக இருக்குது, இன்னொன்று சாஃப்டாக இருக்குது ஆனால் அதோட முடிவு அழிவை தர்ற மாதிரி இருக்குது, 3வது வந்து நம்ம எல்ஃப் லேண்டுக்கு போகிற வழியாக இருக்குது. ஸோ 3வது வேவை சூஸ் பண்ணி போகிறான். அங்கே எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்டன் க்ரீன் அப்படின்ற இடத்துக்கு ரெண்டு பேரும் போய் சேர்றாங்க. அங்கே போகும்போது அவள் போடுற ஒரு கண்டிஷன் என்னென்னா, இங்கே இருக்கிற யார்கிட்டையும் நீ பேசக்கூடாது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஸோ 3 கிஃப்ட் கொடுக்குறா அவளுக்கு. அவனுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் 1, கோட் 2, ஷூ 3. அந்த ஷூ என்ன கலரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்வெட் கலரில் இருக்குது. அந்த ஆப்பிள் அவன் சாப்பிட்ட உடனே அதில் என்ன பவர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் பேசுகிற அதாவது இனிமேல் அவன் எது பேசினாலும் அது உண்மையை தவிர வேறு எதுவாகவும் இருக்காது, உண்மையை மட்டும்தான் அந்த ஆப்பிளை சாப்பிட்றவங்க பேசுவாங்க. ஸோ அப்படி ஒரு பவர் இருக்கும் அந்த ஆப்பிளுக்கு. ஸோ அதை சாப்பிட்ருப்பான் அவன். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவன் வந்து அந்த 7 இயர்ஸ் அக்ரிமெண்ட் இல்லையா, அந்த அக்ரிமெண்ட் ஃபுல்லாக அவங்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு அவளை பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்போ 7 இயர்ஸ் முடிஞ்சிரும், ஆனாலும் அவன் நான் ரிட்டன் இடத்துக்கு போகமாட்டேன், நான் உங்க கூடவே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடவே அங்கே இருந்துருவான். ஸோ இதுதான் இந்த பேலட்டோட ஸ்டோரி. இதோட ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா, ட்ரூ தாமஸ் லே ஆன் until bank, அதான் அதோட ஃபர்ஸ்ட் லைன். லாஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா, until 7 years were gone and passed, ட்ரூ தாமஸ் ஆன் எர்த் வாஸ் நெவர் சீன். ஸோ 7 இயர்ஸ் முடிஞ்சாலும் நான் எர்த்துக்கு போல உங்க கூட இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இருந்துடுறான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது த ஹேர் ஆஃப் லினி அப்படின்ற பேலட்டு தான். இதில் மொத்தம் 2 parts இருக்குது.
இந்த கதை எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்காட்லாண்ட்ல நடக்குது. இந்த லினி அப்படின்ற பையன் வந்து ரொம்ப வசதியா இருக்கிற ஒரு பையன். அவங்களோட அம்மா அப்பா கொஞ்ச நாள்ல இறந்துடுறாங்க. இறந்த உடனே என்ன பண்றான் அப்படின்னா, அவனுக்கு அந்த சொத்தெல்லாம் எப்படி பாதுகாக்கிறதுன்னு தெரியல. ஸோ எல்லாத்தோடையும் சேர்ந்து அந்த சொத்து ஃபுல்லாத்தையும் அழிச்சிடுறான். ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிங்க்ஸ், நிறைய கேம்பிங் விளையாடுறது, ஸோ அந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் நிறையா வந்து அவனோட சொத்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிடுறான். எவ்வளோ சொத்து மதிப்பு உள்ள இட சொத்து எல்லாத்தையுமே சும்மா கம்மி விலைக்கு விற்றுட்டு அந்த காசை வச்சு அங்கே போய் அவன் கேம்பிங் விளையாடுவான். இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருப்பான். ஸோ அவனோட எல்லா வெல்த்தையும் அவன் இழந்துருவான். ஒரு நாள் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவங்களோட ஸ்டீவர்டு, அதாவது அவங்க அப்பா கிட்ட வேலை பார்த்த ஒரு ஸ்டீவர்டு, அவனோட பேரு ஜான் ஆஃப் ஸ்கேல்ஸ், அவங்கிட்ட எல்லாத்தையும் கம்மி விலைக்கு கொடுத்துருவான். கம்மி விலைக்கு கொடுத்துட்டு போய் கேம்பிளின் விளையாடி அந்த பணத்தையும் அவன் அங்கே லாஸ் பண்ணிடுவான். ஸோ இப்படியே அவனோட லைஃப் போயிட்டே இருக்கும். ஒரு நாள் அவன் கையில் எதுவுமே இருக்காது, சாப்பிட்றது கூட வசதி இல்லாமல் ஒரு பெக்கர் நிலைமைக்கு வந்துடுவான். அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவான். அவன் நிறைய காசு வச்சிருக்கும் போது அவனை சுற்றி அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ நம்மளை ஃப்ரெண்ட்ஸ் காப்பாற்றுவாங்கன்னு நினச்சி ஒரு நாள் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவான். அவன் வீட்டில் இருந்துக்கிட்டே நான் இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி ஒருத்த அனுப்பி விட்டுருவான். இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட போவான். அவனும் என்ன பண்ணிவிடுவான்னா, ஏ த்ரஃப்லஸ் லூன் அப்படின்னு சொல்லுவான். த்ரஃப்லஸ் லூன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து பிழைக்க தெரியாத முட்டாள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஸோ அப்படி திட்டி அனுப்பிச்சிருவான். இதுதான் பார்ட் ஒன். ஸோ பார்ட் ஒன்ல அவன் எல்லாத்தையும் இழந்துட்டான். அடுத்து பார்ட் டூல இவன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது இவனுக்காக ஒரு சின்ன வீடு, ஒரு ஸ்மால் ஹவுஸ், அதுவும் ஓல்டு ஹவுஸா இருக்கும், பழைய வீடு ஒன்று இடீர நிலைமையில இருக்கும், அதை அவங்க அப்பா வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ நீ இதை, உனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நீ தோணும் போது அந்த வீட்டுக்கு போப்பா அப்படின்ற இன்ஃபர்மேஷனை அவர் உயிரோட இருக்கும்போது கொடுத்துருப்பாரு. ஸோ இப்போ அவனுக்கு அது ஞாபகம் வரும். அதனால அவன் அந்த வீட்டுக்கு போவான். அது பார்க்கறதுக்கே ரொம்ப பழைய சுவர் வச்ச ஒரு வீடா இருக்கும். அங்கே போன உடனே ஒரு லெட்டர் இருக்கும். அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்ப்பான். இந்த வீட்டை தேடி நீ வந்திருக்க அப்படின்னா, நீ எல்லாத்தையும் இழந்துட்டு தான் இங்கே வந்திருக்கேன்னு எனக்கு தெரியுது, உனக்கு நான் இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன், போய் அந்த கயிறை இழு அப்படின்னு சொல்லுவான். அந்த கயிறை இழுத்து பாரு, அதில் ஒரு ரெட் கலர் கோல்டு கீ இருக்கும், அதை எடுத்து அங்கே பக்கத்தில் அந்த வால் அந்த செவுத்துலேயே மூணு லாக்கர் இருக்கும், அந்த மூணு லாக்கரையும் திறந்து பாரு. அதுல ரெண்டு லாக்கர்ல கோல்டு இருக்கும், ஒரு லாக்கர்ல ஒயிட் மணி இருக்கும் அப்படின்னு அதுல எழுதி வச்சிருப்பாரு. ஸோ அது மாதிரி இவன் பார்ப்பான். இவன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, ஓகே இனிமேலாவது நம்ம நல்லா பிழைக்கணும், இனிமேல் வந்து யாரையும் நம்ப கூடாது, நம்ம இந்த மாதிரி கெட்ட பழக்கம்லாம் வச்சுக்க கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து, இப்போ திரும்ப அந்த ஜான் ஆஃப் ஸ்கேல்ஸ் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போவான். அவர்கிட்ட போய், நீங்க ஒரு 40 pence எனக்கு பணம் கொடுங்க, நான் வந்து அதை வச்சு உங்ககிட்ட இந்த இழந்த வீடு சொத்து எல்லாத்தையும் நான் வந்து திரும்ப மீட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான். அவன் உடனே இவனை கிண்டல் பண்றதுக்காக, இவனா நல்லா குடிச்சிட்டு குடிகாரனா ஒரு சூதாட்டம் விளையாடுற ஒரு கேம்பிளின்லேயே அடிமையான ஒருத்தனா மாறிட்டான். ஸோ இவனால எப்படி இனிமேல் இதெல்லாம் சம்பாதிச்சு வாங்க முடியும்ன்ற தெனாவட்டில் அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, உனக்கு எதுக்கு 40 pence நீ போற, மினிமம் ஒரு 100 marks கொண்டாந்து கொடு, அந்த அந்த கண்ட்ரியில மார்க்ஸ் அப்படிங்கிறது லோவஸ்ட் ப்ரைஸு, அதுக்கு மேலே பென்ஸ், அதுக்கு மேலே பவுன்ஸு. ஸோ மார்க்ஸ் பென்ஸ் பவுன்ஸ் அதான் அதோட ரேஞ்ச் ஆர்டர். ஸோ கொடு, நான் உன்னோட எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இவன் சொன்ன உடனே அவன் வந்து அந்த ரெண்டு பேக்கு ஃபுல்லாக இருக்கிற கோல்டையும் எடுத்து வைப்பான். அதை பார்த்தோன்னே அவனுக்கு அப்படியே செம்ம ஷாக் ஆகிடும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பான். நீ 40 pence எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், நான் உனக்கு 40 pounds தரேன், இதை வாங்கிட்டு என்னோட சொத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லுவான். ஸோ எல்லா சொத்தையும் அந்த பவுனை வச்சு பணத்தை வச்சு மீட்டுடுவான். அதுக்கப்புறம் அவன் வந்து நல்லா லைஃப் ஃபுல்லாக நல்லவனா நல்ல லைஃபை லீட் பண்ணுவான். ஸோ இதுதான் அதோட ஸ்டோரி. இதோட ஃபர்ஸ்ட் லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லித் அண்ட் லிசன் ஜென்டில்மேன் டு சிங் எ சாங் ஐ வில் பிகன் அப்படின்றது தான் இதோட ஸ்டார்டிங் லைன்ஸ். லாஸ்ட் லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, Christ curse light on me if ever again I bring my lands in jeopardy அப்படின்றது தான் இதோட லாஸ்ட் லைன்ஸ். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்த நம்மளோட பேலட்ன்ற ஹெட்டிங்கில் உள்ள சம் பேலட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம சேனலை லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஸ்கிரீன்ல தெரியற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. கூடவே அதுல வர ஆல் ஆப்ஷனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும்.